பேர் முனுசாமி. நான் வந்து திருவெட்டூரில் இருக்கிறேன். 2 வருஷமாக இருந்தது வலி. ஆனால் அதோ அங்கே எதிர் இருக்கிறாருங்களே, அவர் தான் வந்து எனக்கு நம்பிக்கை ஊட்டி இந்த சாப்பிட்டீங்கன்னா உடனே நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சேலஞ்சு பண்ணுற மாதிரி அவர்கிட்ட நான் வந்து சேலஞ்சு பண்ணேன், எனக்கு நல்லா ஆகாது அப்படின்னு. ஆனால் அவர் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆகும், நல்லா ஆகும், நல்லா ஆகும்னு சொன்னார். ஆனால் நான் நல்லா ஆகாதுன்னு நான் அதே தான் சொன்னேன். ஆனால் எனக்கு நல்லா ஆயிடுச்சு. அதாவது நான் சாப்பிட்டது 1.5 மாதம்தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்களோங்களே அதை பாருங்கள். அதை பாருங்கள், இதுக்கு மேலே அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி, நன்றி, நன்றி. வந்து செல்வமணி, நான் ஒரு நிர்வாகத்தில் வந்து சீனியர் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி வருமானம் உள்ள ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் காலகாஸ்தியில். இப்போ நார்மலாக இப்போ வீட்டுக்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, பைப்புங்க, குழாய், வடிநீர் குழியாய் குழாய், அதெல்லாம் லேண்ட் கோன் பேர் போட்டிருக்கோம், பார்க்கலாம் நீங்கள். அந்த கம்பல் நடந்த சீனியர் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்க்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்களா டிஸ்க்கு ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு. இந்த முதுகெலும்புனுடைய இருக்கிற அந்த நறு அந்த சதை வந்து விளைகிறது, அதனால் எதுவுமே பண்ண முடியல. 25 நாள் கண்டினியூஸாக ஒரு 4 நாள் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் பெட்டில் இருந்தேன். மறுபடியும் வீட்டில் ட்ராக்ஷன் போட்டுட்டு 25 நாள் கண்டினியூஸ் பெட்டு தான். சாப்பிட்லாம், எழுந்திரிக்கலாம், சாப்பிட்லாம், உட்காரலாம், அதுக்கப்புறம் மற்றபடி பெட்டு தான், ட்ராக்ஷன் போட்டுட்டு அது மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சௌரியமாச்சுது. திரும்ப வந்து அதனோட தொடர்ச்சியாக வந்து வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனவளக்கலை மன்றம், அதில் வந்து சிம்பிளிஃபைடு யோகா அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதை வந்து தினம் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு 3/4 மணி நேரம் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணி பண்ணி என்னோடய உடல்ல சரியாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிடிப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த நோனி சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 3 வருஷமாக செஞ்சுருந்த உடற்பயிற்சி கூட நிறுத்திட்டேன். உடற்பயிற்சி நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பழக்க வழக்கங்கள் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க இயற்கைக்கு மாறுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் கடந்த ஐந்து மாதமாக காலையில் சாப்பிடுவது பழு துளுக்கிய பின் நோனி, காலை உணவு பழங்கள், பழங்கள் மட்டும்தான். இங்கே மெட்ராஸ்லேருந்து நான் காலாசி போகும்போது திங்கட்கிழமை போனேன்னாக்கா ஒரு 12 இளநீ வண்டியில் போட்டுருவேன், இளநீ வாங்கி. ஸோ அந்த தினம் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 இளநீ போக்க வேண்டியது, 1 இளநீ ஒரு பாட்டில் ஊற்ற வேண்டிய, 1 இளநீ அவங்களுக்கு வச்சுருவேன். இன்னொரு பாட்டில் என்ன இருக்குனாக்கா நோனி. இந்த இளநீர் வந்துட்டு 3 மணி 3.5 மணிக்கு காஃபி டீ சாப்பிட்ற நேரத்துக்கு இந்த இளநீர் சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் சாயந்தரம் நான் நார்மலாக வீட்டுக்கு போகிறதுக்கு ரோடை கிராஸ் பண்ணால் வீடு காலனியில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மணிக்கெல்லாம் அந்த நோனி சாப்பிட்ருவோம். ஏன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நோனி சாப்பிட்ருணும். ஸோ அந்த நோனி சாப்பிட்ருவேன் ஆஃபீஸ் போகும்பொழுது. இன்றைக்கி நான் போட்டிருக்க பேண்ட் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சது. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தைச்சிருக்க பேண்ட்டில் பட்டனை கழட்டி விட்டேன்னாக்கா பேண்ட் கழுப்பிடும். அந்த அளவுக்கு எனக்கு இருந்த ஒரு தொப்பையும் ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது. 2.5 வருஷமாக சைனாவிலேருந்து வாங்கிட்டு வந்த சைனா டீ, சைனாவில் இருக்கிறவங்களாம் நிறைய நல்லா லீனாக தான் இருப்பாங்க, அது வந்து தண்ணியில் உடம்புல இருக்க நீரெல்லாம் எடுத்துரும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். தண்ணி சாப்பிட்டு இருந்தோம்னாக்கா கொஞ்சம் உடம்பு குறைச்சற மாதிரி இருக்கும், அதை நிறுத்திட்டோம்னாக்கா மறுபடியும் உடம்பு இது வந்துடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு 6 மாதமாக நம்ம நோனி ப்ளஸ் காலையில் பழங்கள், மத்தியான காய்கறிகள், சாயந்தரம் வந்துட்டு முளை கட்டிய பயிர், இந்த ஒரு நிலைமையில் வரும்போது ஒரு இளமையே திருமண மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். சுகர் 15 வருஷமாக இருந்தது. சுகர் இருந்து, தைராய்டு இருந்து, பிபி இருந்து, எல்லாத்துக்கும் மாத்திரை, எல்லாத்துக்கும் இன்சுலின் வேறு போட்டுக்கிட்டேன். நான் போட்டுக்கிட்டாலும் எனக்கு எதுவும் குறையில, பசி பசி பசி. அது ரெண்டாவது பசிக்குதுன்னு சாப்பிட்டா உடம்பு வெயிட்டா போகுது. 93 கிலோ 96 கிலோ இருந்தேன் நான். இந்த படியில் ஏறணுன்னா எனக்கு ஒருத்தர் வேணும். படியில் ஏறணும், எங்கேயாவது போகணுன்னா பயமாக இருக்கும், எப்படி போயிட்டு எப்படி வர்றது, பஸ்ஸில் ஏற முடியுமா, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான். இப்போ வந்து 1 வருஷமாக நான் நோனி சாப்பிட்றேன். கடந்த 6 மாதமாக இயற்கை உணர்வுக்கு மாறிட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்பவும் தைரியமாக இருக்கிறேன். எதுக்கு போனோம்னாலும் எப்போ போனோம்னாலும் மாத்திரை ஊசி இது ஒரு கிட்டு என்னோட வரும்.
அது என்னமோ எனக்கு கூட பிறந்தது மாதிரி அது மாதிரி 15 வருஷமா அவ்வளவு அவசப்பட்டுட்டு நைட்டு தூக்கம் கிடையாது சாப்பிட்றது சரியா ஜீர்ணம் ஆகாது சோடா குடிப்பேன் எதோ பண்ணி பார்ப்பேன் எதுலேயும் நிம்மதி கிடையாது நைட்டு 10 மணிக்கு படுத்தோம்னா 2 மணிக்கு 4 மணிக்கு தான் நான் தூங்குவேன் ஆனால் நோனி குடித்தேன் இது கடையில் எனக்கு முழங்கால் வலி வந்துடுச்சு முழங்கால் வலினா அவ்வளோ பெருசு கால் வீங்கி போயிட்டு குதிகாலெல்லாம் வீங்கி போயிட்டு நடக்க முடியல வேலை செய்ய முடியல சமைக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் இது மாதிரின்ட்டு ஆகுது அது சாப்பிட்டதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் நைட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டேன் நோனி நான் நைட்டு டிஃபன் சாப்பிட்டு படுத்தேன் 10 மணிக்கு படுத்தா 10:10க்கெல்லாம் நான் தூங்கிட்டேன் காலையில் தான் எழுந்திருச்சேன் அது மாதிரி ஒரு லைஃப்பை நான் நினச்சி பார்த்ததுமே ஆகா நம்மளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அதை தொடர்ந்து சாப்பிட்றேன் இப்போ வந்து எனக்கு அந்த தூக்க பிரச்சனை எதுவும் இல்லை இந்த நேரம் எழுந்து 4 மணிக்கு இன்றைக்கி எழுந்திரிக்குமா 4 மணிக்கு நான் அலாரம் வைக்காமல் எழுந்திரிக்கிறேன் அது மாதிரி படுத்தமாக நிம்மதியாக தூங்குறேன் இந்த ஒரு இது ரெண்டாவது இன்சுலின் கிடையாது எந்த சுகர் மாத்திரை இல்லை தைராய்டு மாத்திரை இல்லை பிபி மாத்திரை இல்லை அல்சருக்கு மாத்திரை சாப்பிட்டேன் அது இல்லை என்னுடைய மாத்திரை இன்ஜெக்ஷன் செலவு ஒரு மாதத்துக்கு 3500 ரூபாய் அதனால 5 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதத்துக்கு 1 தடவை நான் வந்து ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும்பாங்க எம்இ டயபெட்டிஸ் சென்டரில் ஒரு தடவை போனோம்னா 5000 அல்லது 6000 ரூபீஸ் சாலிடாக அங்கே கொடுத்துட்டு வந்துடணும் ஒன்லி செக்கப் அதனால 3000 ரூபாய் மாத்திரை ஸோ அந்த அந்த ஒரு மாதத்துக்கு மாத்திரை நாங்கள் செலவு பண்ணது வந்து 9000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம் இதனால எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்மளுக்கு ஒரு ரெண்டு அடிபட்டு போச்சோ இல்லை கையில் வந்து நம்மளுக்கு ஏதோ கத்தி கித்தி காய் கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிட்டோமோ அதுக்கெல்லாம் வந்து தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதுக்கு 1000 ரூபீஸ் வைக்கணும் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் அதுக்கு இன்ஜெக்ஷனே 3 இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுன்னு வாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மாத்திரை அது அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என் நம்மளுக்கு வர பின்விளைவுக்கு அதுக்கு மாத்திரை மொத்தத்தில் வந்து நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லை அவ்வளவு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் அப்போ கூட நடக்க முடியாது எனக்கு வந்து நான் மாதத்துக்கு 1 வாட்டி அல்லது 2 வாட்டி நாங்கள் இருக்கிறது வந்து காலகசி என் பொண்ணுங்க இருக்கிறது வந்து மெட்ராஸ் நான் ட்ராவல் பண்ணியே ஆகணும் அங்கேருந்து இங்கே அங்கே ஏறி உட்காந்து இங்கே காரை விட்டு இறங்கணும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் நான் காலை தூக்கி கீழே வைக்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கால் வீக்கம் இல்லை வலி இல்லை உடம்பு வலி இல்லை ஒரு தலைவலிக்கு கால் வலிக்கு நான் வாங்காத தைலமே கிடையாது அவ்வளவு தைலம் எங்கள் வீட்டில் இருக்குது யார் எந்த தைலம் சொல்கிறாங்க எந்த என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வாங்கிடுவேன் ஆனால் எதுலேயுமே அந்த ஒரு இந்த ஒரு நிம்மதி எனக்கு வரல கடைசியில் இதுதான் எனக்கு நோனி தான் 3 வேளை நோனி சாப்பிட்றேன் இயற்கை உணவு சாப்பிட்றேன் நல்ல ஆரோக்கியமாக நாகர்கோயிலேருந்து நாங்கள் ஒரு 15 பேராக இங்கே வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நான் போய் இந்த ரிமூவ் பண்ணிட்டு வந்தேன் வந்த பிறகு இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே எனக்கு கொஞ்சம் அடுத்த ஓவரிலையும் பிரச்சனை வந்துட்டு இருந்தது அடுத்த சின்னப்பையிலையும் அது வந்து நீர்கட்டி வந்து சேர்ந்து அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது சிரிக்கவும் முடியாது எனக்கு பேச முடியாது ஒரு உருண்டை உணவு கூடுதல் சாப்பிட்டுட்டோம்னாக்கா என்னால் மூச்சு விட முடியாது அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டாக்டரே ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க இவங்க ஒரு பாட்டில் குடிச்சிட்டு நீ சரியாயிரும் அவனுக்கு கட்டி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லை இதில் ரொம்ப நான் டாக்டர்கிட்டலாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் ரஞ்சித் சார் வந்து என்ன சொன்னாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு சாரே முதல்ல எனக்கு கைப்பட ஊற்றி தந்தாங்க நான் நல்லா இருக்கேன் அதுக்கு சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்